திமுக 7வது கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே 6 கட்ட வேட்பாளர் பட்டியல்களை திமுக வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது 7வது கட்ட வேட்பாளர் பட்டியலை திமுக வெளியிட்டிருக்கிறது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவும் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு கட்டமாக திமுக தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், தற்போது 7வது கட்டமாக எந்த ஊருக்கான, எந்த வார்டுகளுக்கான வேட்பாளர் பட்டியலை திமுக வெளியிட்டிருக்கிறது? அபிநயா, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலது தற்பொழுது 7வது கட்டமாக வெளியேறியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 தினங்களாக மாறி மாறி பட்டியல்கள் நடந்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை 6வது கட்ட பட்டியலானது வெளியான நிலையில் தற்பொழுது 7ஆம் கட்ட பட்டியலானது வெளியாகிருக்கிறது. இப்பட்டியலை திமுகவினுடைய பொதுச் செயலர் துரைமுருகன் வெளியிட்டிருக்கிறார். நடைபெற இருக்கக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மதுரை மாநகர் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் மதுரை மாநகராட்சியில் போட்டியிடக்கூடிய 10, 12, 14, 15, 16, 24 உள்ளிட்ட அந்த பகுதிகளுக்கும், அதே போல மதுரை தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும், மதுரை மாநகர் தெற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கும் அந்த வேட்பாளர் பட்டியலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதியிலான பறவை பேரூராட்சி மற்றும் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் நகராட்சி, கீரனூர் பேரூராட்சி, வேடசந்தூர் பேரூராட்சி, எரியோடு பேரூராட்சி மற்றும் வடமதுரை பேரூராட்சி, அய்யலூர் பேரூராட்சி மற்றும் நத்தம் பேரூராட்சி, பாளையம் பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இந்த பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக விருதுநகர் வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவகாசி மாநகராட்சிக்கான பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியல், அதே போல விருதுநகர் நகராட்சியும் காரியாபட்டி அருப்புக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய காரியாபட்டி பேரூராட்சி மற்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசுவினுடைய சொந்த ஊரான மல்லாங்கனர் பேரூராட்சி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் நகராட்சி, ராமேஸ்வரம் நகராட்சி, பரமக்குடி நகராட்சி, ஆர் எஸ் மங்கலம் பேரூராட்சி, அபிராமபுரம் பேரூராட்சி மற்றும் முதுகுளத்தூர் பேரூராட்சி, மண்டபம் பேரூராட்சி, தொண்டி பேரூராட்சி மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை நகராட்சி, மானாமதுரை நகராட்சி, காரைக்குடி நகராட்சி, தேவக்கோட்டை நகராட்சி, அதே போல கண்டனூர் பேரூராட்சி, புதுவயல் பேரூராட்சி மற்றும் கோட்டையூர் பேரூராட்சி உள்ளிட்ட மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாநகர் மற்றும் நகர்ப்புற அதே போல பேரூராட்சி கழகத்திற்கான திமுகவினுடைய வேட்பாளர்களானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்தூர் பேரூராட்சி, சென்னிமலை பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இந்த பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய சென்னை மாநகரத்திற்கான பட்டியலானது இன்னும் வெளியாகவில்லை. இன்னும் 1 அல்லது 2 கட்ட பட்டியலானது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் இன்று இரவுக்குள்ளாகவே அனைத்து விதமான பட்டியலும் வெளியாகிவிடும் என்று தகவலான வெளியாகிறது. ஏற்கனவே இன்று பிற்பகலுக்குள் திமுகவினுடைய அனைத்து கட்ட வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட திட்டமிட்டிருந்த நிலையில் காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தையில் ஒரு சில இடங்களில் தொடர்ந்து இழுபறி நிறுத்தி வரப்படும் நிலையில் ஒரு சில இடங்களை மாற்றியும் அதே போல கூடுதலாகவும் குறைத்தும் வழங்கக்கூடிய சூழலாக நிலவிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த பேச்சுவார்த்தையானது முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. எனவே இன்று இரவுக்குள் அனைத்து விதமான திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியலானது வெளியாகும் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. அபிநயா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜ்.